அன்பான ஏஞ்சல் டிவி நேயர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். Greetings to all you dear viewers of Angel TV in the matchless name of our Lord and Savior Jesus Christ. நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு சதா காலங்கள் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. Let all glory, honor and praise be unto the Lord Most High. தேவ மனிதனும் தீர்க்கதரிசியுமான நம் அன்புக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். I thank the Lord for our dear brother Prophet Sadhu Sundar Selvaraj. இந்த நிகழ்ச்சிகளை பற்றி பாராட்டி அல்லது கர்த்தரை மகிமைப்படுத்தி எங்களோடு தொடர்பு கொள்கிற நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் உள்ளம் கனிந்த நன்றி நான் எழுதுகிறேன். Dear viewers, I convey my heartfelt thanks to each and every one of you who appreciate us and send in your comments and appreciation at the end of these programs. பரிசுத்த வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த சொத்து. The 66 books of the Holy Bible is a great treasure that the Lord God has granted unto us. அதில் எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பகுதி தான் சங்கீதம். And now Psalm is the most important portion that attracts every person. தேவ மனிதர்கள் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதி பாடின பாடல்களுக்கு பெயர் சங்கீதம். Now Psalm is a song that was inspired by the Holy Spirit of God and sung by men of God. அந்த சங்கீத புத்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டே வருகிறோம். And we are continuously meditating from the book of Psalm. இன்றைக்கும் சங்கீத புத்தகத்தின் 9 சங்கீதத்தின் 13-20 முடிய உள்ள வசனங்களில் இருந்து சில குறிப்புகளை நாம் பார்க்க போகிறோம். Even today, we are going to meditate few things from the book of Psalm chapter 9, verse beginning from 13 to 20. அந்த வசனங்களை எல்லாரும் வாசிக்கும்படியாக பரிசுத்த வேதாகமத்தை தயவாக திருப்புவீர்களா? Will you please do turn your Holy Bible to that portion so that we can all read it together. சங்கீதம் 9, 13 முதல் 20 முடிய. Psalm chapter 9, verse beginning from 13 to 20. மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் கழிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கிப்பார். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குடியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலை அகப்பட்டு கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கைகளை சிக்கிக் கொண்டான். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷரென்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. Have mercy on me, O Lord. Consider my trouble from those who hate me.
you will lift me up from the gates of death, that I may tell of all your praise in the gates of the daughter of Zion. I will rejoice in your salvation. The nations have sunk down in the pit which they made, in the net which they hid. Their own foot is caught. The Lord is known by the judgment he executes. The wicked is snared in the work of his own hands. The wicked shall be turned into hell, and all the nations that forget God. For the needy shall not always be forgotten. The expectation of the poor shall not perish forever. Arise, O Lord, do not let man prevail. Let the nations be judged in your sight. Put them in fear, O Lord, that the nations may know themselves to be but men. நாம் வாசித்த இந்த பகுதியிலே தாவீது ஒரு ஆறு விதமான வேண்டுதல்களை கர்த்தரிடத்தில் சமர்ப்பிப்பதை அறியலாம். And in this portion, here we find that David places six kinds of requests before the Lord. அது எதிர்காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் அந்திகிறிஸ்துவினுடைய கைகளிலிருந்து காப்பாற்றப்படுவதற்காக செய்யப்படுகிற ஒரு பிரார்த்தனையாக கூட இருக்கலாம் என்பதாக சில தேவ மனிதர்கள் அவர்கள் தங்களது குறிப்பேடுகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள். And few men of God have written in their writings that these six requests may be referring to the prayer so that the future Israelites would be saved from the hands of Antichrist. அது இருக்கட்டும், ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வாழ்கிற நம்முடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. Let it be on one side, but we who are living today, even our situation is similar to that. தாவீது வேண்டிக்கொண்ட வேண்டுதல்களின் ஆறு குறிப்புகளை ஒருவேளை முழுமையாக நம்மால் இன்று பார்க்க முடியவில்லை என்றாலும் முடிந்த அளவுக்கு ஒரு சில குறிப்புகளை பார்ப்போம். Even though we will not be able to finish the entire six requests in this one program, let us see as to how much we can cover. முதலாவதாக தாவீது செய்கிற ஜபம் பாருங்களே, சங்கீதம் 9:14. First of all, let us see the first prayer that David makes in Psalm 9:13. தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பார். Have mercy on me, O Lord. Consider my trouble from those who hate me. You will lift me up from the gates of death. சங்கீதம் 6:2 இப்படியாக சொல்கிறது. Psalm 6:2 says, என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. Have mercy on me, O Lord, for I am weak. O Lord, heal me, for my bones are troubled. தேவரீர் எனக்கு இறங்கும் என்று அவர் கூச்சலிடும் பொழுது பலவிதமான சூழ்நிலைமையில் கர்த்தர் அவருக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்பதை முதலாவதாக ஒரு குறிப்பாக அவர் வைக்கின்றார். And when David says, Lord, have mercy on me, the first point that he is trying to convey is that when the enemies are all around him, it is only the Lord who should have mercy upon him. எதிரிகள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, மறுபக்கம் நான் பலனற்று போய் கிடக்கிறேன், என்னை குணமாக்கும் ஆண்டவரே. On one side, there are the enemies. On the other side, I'm weak, O Lord. Lord, strengthen me. And then he says, Lord, my bones are troubled. And there we can see him crying out to the Lord by saying, Lord, I'm so weak. My bones are all weak. Father, you alone can save me and protect me. சங்கீதம் 27:7 பார்க்கின்றோம், கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். In Psalm 27:7 we read, Hear, O Lord, when I cry with my voice, have mercy also upon me and answer me. அடுத்து அவர் இன்னொரு வேண்டுதலை செய்கிறார் பாருங்கள். And nextly, there is one more prayer that he prays. சங்கீதம் 51:1. Psalm 51:1. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும்.
Have mercy upon me, O God, according to your loving kindness, according to the multitude of your tender mercies. Blot out my transgressions. என் மீறுதல்கள் என்னை விட்டு நீங்க வேண்டும் அப்பா, இரக்கமாய் இறங்கும் என்று கதறுகிறார். Lord, blot out my transgressions. Have mercy upon me, O Lord, is his prayer. நம் பாவங்கள், நமது அக்கிரமங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக மறைவாயிருப்பதே இல்லை. All of the sin and all of the wrong that we commit is not hidden before the Lord. ஆகவேதான் தாவீது அவரிடத்தில் வந்து தான் செய்த பாவத்திற்காக மன்றாடுகிற ஒரு மன்றாட்டு பிரார்த்தனையை 51 சங்கீதம் முழுமையும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அறியலாம். And that is why when David comes before the Lord, when he reads Psalm 51, that is a full chapter of pleading before the Lord for all of the sins that he had committed. இரக்கமாயிரம். Lord, have mercy. சங்கீதம் 119:77 அவர் இரக்கத்தை கேட்கிறார். பாருங்கள் எப்படி. In Psalm 119:77, we can read as to how he is asking for his tender mercy. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. Let your tender mercies come to me that I may live. இன்றைக்கு நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம் என்றால் அவரது இரக்கங்க. If today you and I are living, it is only because of his tender mercy. அடுத்த வினாடி நாம் சொந்தம் பாராட்டுவதற்கு நம்மிடத்தில் இல்லையே. There is nothing that we can take pride of. Even the next second is not in our hands. Ukraine varle Russia pota gundinile ethanai pachilam kulandigal ethunai garpastrigal ethanai vayadanavargal avargalude karpanai kotaigal ellam tagadapudiyanadhu. Numerous are the death of the small children, of the newborn infants, of the pregnant mothers with one bomb. All of their dreams were shattered and their lives became nothing. நான் பிழைத்திருக்கும்படிக்கு இரக்கத்தை காண்பியும் என்று அவர் வேண்டுதல் வைத்திருக்கிறார். And now he cries before the Lord by saying, Father, have mercy on me that I may live. அனுதினமும் தேவனுடைய சமூகத்தில் நாம் மன்றாடுகிற மன்றாட்டுகளில் அவருடைய இரக்கத்தை கேட்டு நாம் பிழைத்திருக்கும்படிக்கு விண்ணப்பத்தை சமர்ப்பிப்போம். And so every day, let us place our request before the Lord that we may live. சங்கீதம் 123:3 அங்கேயும் இப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணுகிறார். பாருங்கள். In Psalm 123:3, we find that there is one more prayer that he prays. எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். Have mercy on us, O Lord, have mercy on us, for we are exceedingly filled with contempt. நம் தேவனை குறித்து பரிசுத்த வேதம் சொல்கிறது, அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் நிறைந்தவர். Regarding our God, the Bible says that he is full of mercy and compassion. அவர் இரக்கத்தை தன் மக்களுக்கு காண்பித்ததை பல இடங்களில் நாம் வாசித்து அறிந்திருக்கின்றோம். In many a place we have read and we have seen the Lord showing mercy upon people. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதற்கு விதி விலக்கல்ல. அவர் மிக மனதுருக்கமுள்ளவர். Even the Lord Jesus Christ was not an exemption for this because even he was filled with great compassion. பரிசுத்த வேதம் சொல்கிறது, புதிய ஏற்பாட்டினிலே திரளான ஜனங்களை இயேசு கண்டபொழுது மனது உருகினார். And the Holy Bible says, when the Lord God found the multitudes, he was moved with compassion. அவர்கள் வியாதியாய் இருந்தவர்களை எல்லாம் தொட்டு தொட்டு சுகமாக்கினார். And for the sick who were among them, he touched them and he healed them person to person. மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். And he raised the dead. பார்வை அற்றவர்கள் பார்த்தார்கள், செவி திறன் அற்றவர்கள் கேட்டார்கள், தொழுநோயாளிகள் சுகமடைந்தார்கள். தரித்திரர் எல்லாரையும் செழிப்படைய செய்தது அவருடைய மனது உருக்கம். Now the compassion of the Lord restored sight
to the sightless. It brought back the hearing sense to those who were deaf and made the dumb to speak. And it touched the lives of everyone who came in contact with him. என்னை மிகவும் கவர்ந்த ஒரு பகுதி, பார்வையற்ற ஒரு மனிதனிடம் கூச்சல், அது லூக்கா 18 அதிகாரம் 37 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. And there is one thing that attracted me the most, and that is found in Luke chapter 18, verse 38, when there was a blind person who cried out to the Lord. நசரேயன் ஆகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். And when they told him that Jesus of Nazareth was passing by, he cried out saying, Jesus, son of David, have mercy on me. எல்லாரும் அவனை அதட்டுகிறார்கள், சீஷர்கள் உட்பட. பேசாமல் பேசாமல் என்று சொல்கிறார்கள். அவனோ அவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாமல், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும் என்று கூச்சலிட்டார். Everyone rebuked him and chided him and scolded him and said, don't shout, be quiet. But on the top of it, with all his strength, he cried out by saying, Lord, son of David, have mercy upon me. அவனது கூச்சல் கூக்குரல் கிறிஸ்து இயேசுவின் செவியில் ஏறிற்று. அந்த பார்வையற்றவனை அழைத்தார். அவன் கண்களை தொட்டு சுகமாக்கினான். அவன் பார்வை அடைந்தவனாய் கடந்து போனான். Now the loud cry of the sightless man reached the ears of the Lord Jesus Christ. And so the Lord God called for him. He touched him, healed him, and his eyesight was restored. எனக்கு இரங்கும் கர்த்தாவே. Have mercy on me, O Lord. அப்படி கூச்சல் போடுகிறவர்களுக்கு எல்லாம் அவர் இரக்கத்தை காண்பிக்கிறார். To all those who cry out to him, he shows compassion. ஒரு அன்பான மகள் வெளி தேசத்தில் இருந்து ஜெபத்திற்காக கூக்குரலிட்டார்கள். And there was a loving daughter who called us from a foreign country for prayer. Pastor Aya, en thangachikku twins retta pillaigal karpathil irundathu. Ippozhudhu thidir endru maruthavargal sollitaanga. Oru kulandai vayittukullaye irandhu poi vittathu. Adutha kulandaikkum enna nadakkum theriyala. En sagodharikku enna aagum theriyala. Pastor Aya, aandavaridathil murayidunga. தயவாக, எவ்வளோ நாங்கள் ஆசையோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், காப்பாற்ற சொல்லுங்கள், ஆண்டவர் இடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூக்குரலிட்டார்கள். And this was the request of that wonderful daughter. She called in for prayers for her sister who was carrying twins. And the doctor said that one of the twin had died and the condition of the other twin is also critical. And she was worried as to what would happen of her sister. And so this was the request she put forth. Pastor, please do pray for her because we were all eagerly awaiting the arrival of these children. தேவரீர் எனக்கு இரங்கும் என்று தாவீது அன்று கூச்சலிட்டது போல, அந்த தொலைபேசியிலேயே ஆண்டவரே, அந்த தாயும் இருக்கிற அந்த சேயும் தனித்தனியாய் பத்திரமாய் பிரித்தெடுமப்பா, நீர் இரக்கம் உள்ளவர், கருணை காட்டும் ஐயா, அந்த மருத்துவமனையில் உம்முடைய வல்லமை கடந்து போகட்டும் ஐயா என்று பிரார்த்தித்தோம். And so with tears in our eyes, we all join together in prayer that, O Lord, God of compassion, you are the God who shows compassion to the needy. And we cried out by saying, Lord, show your mercy to that mother and to that baby in her womb. Let them come out. Lord, let them be healed in the name of Jesus. தேவன் மனமிரங்கினார். ஆச்சரியமாக அந்த சகோதரியும் அடுத்த குழந்தை மகனாக பிறந்து அவர்கள் இருவரும் நார்மல் வார்டில் இருக்காங்கன்னு செய்தி வந்தது. கர்த்தரை நாம் போற்றினோம். And this was the testimony that we received, that the Lord God mercifully healed that mother and that baby which was still alive. That baby was born alive and was doing well. The mother and the baby was doing well. அன்பானவர்களே, தாவீது அரசன் அவர் அனுபவித்த வேதனைகள் பட்டப்பாடுகள் ஏராளமாய் இருந்த பொழுதிலும் அவர் செய்த ஒரு காரியம், தேவரீர் எனக்கு இரங்கும் என்று கூச்சலிட்டதுதான்.
And now, in the midst of all of the agony that David underwent as a king, the only thing that he did was, Lord, have mercy on me. And that was his cry. அன்பானவர்களே, நமக்கு நேரிடும் பிரச்சனைகள், வேதனைகள், இவர்கள் அத்தனைக்கும் மத்தியிலேயே நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம், தேவரீர் எனக்கு இறங்கும். And so, my dearly beloved viewers, in the midst of all of the troubles, in the midst of all of the agony that we undergo, that one thing that we can say is that, Lord, have mercy upon me. அடுத்து அவர் இந்த வாசித்த நாம் சங்கீதத்திலே துன்பத்தை பற்றி சொல்கிறார், எனக்கு வரும் துன்பத்தை பாரும் என்று சொல்கிறார். And nextly, in the scripture that we read, he talks about the trouble and then he says, Lord, consider my trouble. அடுத்து எழுந்திரளும் கர்த்தாவே என்று சொல்கிறார். And nextly he says, O Lord, arise. மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் என்று வேண்டுகிறார். And then he prays by saying, Lord, let not man prevail. எதிரிகள் நியாயம் தீர்க்க படட்டும் என்று வேண்டுதல் செய்கிறார். And then he prays, Lord, let the enemies be judged. அந்த எதிராளிகளுக்கு பயத்தை உண்டாக்கும் என்று வேண்டுகிறார். And then he prays, Lord, cause a fear among the enemies. கர்த்தருக்கு சித்தமானால் அவைகளை இனி வரும் நிகழ்ச்சியில் நாம் அலசி பார்ப்போம். God willing, we will continue to meditate about this in our next program. இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். Let us close our eyes and look unto the Lord in prayer. தேவரீர் எனக்கு இறங்கி என்று தாவீது கதறியது போல நாங்களும் உம்மை நோக்கி கேட்கிறோம் அப்பா. And Lord, just like David cried in your presence by saying, Lord, have mercy upon me, we cry to you, O Lord. ஐயா, என்ன நல்லா சாப்பிட முடியல, என் தொண்டையெல்லாம் எரிச்சலாக இருக்கு, தண்ணி குடிச்சா கூட என் தொண்டை எரியுது, என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, ஆண்டவர் எனக்கு இரக்கத்தை காண்பிக்க மாட்டாரா என்று கதறும் என் அன்பு தாயே, அன்றைக்கு இரக்கம் காண்பித்த அதே தேவன், அதே இயேசு இன்றைக்கு உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு சுகத்தை அருளுகிறார், பெற்றுக்கொள்ளுங்கள். And there is a wonderful mother who is crying out of the agony and the pain that she is suffering from in her throat area. She is unable to eat. She is unable to drink because of the acute pain in her throat. And you're crying out, will not the Lord show mercy to me? Today, the Lord God is touching and healing you, my dear wonderful mother. என்னன்பு சகோதரனே, பல காலங்கள் படுத்தே கிடக்கிறீர்கள். உங்கள் நோயின் உக்கிரகம் உங்கள் மனதை பாதித்து விட்டது. சீக்கிரம் என்னை எடுத்துக்கங்கப்பா, இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று கூச்சலிடும் என் அன்பு சகோதரனே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கூக்குரலுக்கு ஒரு பதில் தருகிறார். உங்கள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து சுகமாய் உங்களை எழுப்புகிறார். அவர் இரக்கத்தை காண்பிக்கிறார். நன்றி சொல்லி மகிழுங்கள், நீங்கள் சுகமடைவீர்கள். There is a wonderful brother who was bedridden for a very long time, and because of all the acute and chronic nature of the sickness that you're undergoing, you're crying to the Lord, Lord, why should I live in this world? Please take me away from this world. No, my dear son, today the Lord God is granting his mercy and compassion upon you, and he is restoring health and healing in your body. Rise up and be healed in the name of Jesus. தந்தையே, திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இரக்கத்தை காண்பியும். Father, I pray that you will show your compassion to the children who are waiting to get married. வேலை இல்லாத நிலையில் வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளுக்கு உடனடியாக இரக்கமாய் ஒரு வேலையை தாரு. And Lord, for all the children who are watching this program being in a jobless situation, I pray that you will have mercy upon them and grant them a suitable job. ஊழியத்தில் ரொம்ப சோர்ந்து போய் பார்க்கிற உமது தாசர்களை கண்ணோக்கி பார். And Lord, right now I pray that you will look upon your servants who are in the ministry and who are very much dejected, O Lord. தரித்திரம் நீங்கட்டும் அப்பா. Let poverty be removed. ஆத்துமாக்களை கொள்ளைப்பொருளாய் தாரும் அப்பா. And Lord, grant them souls in return. பட்டபாடுகள் நீங்கட்டும். Let all of their sufferings come to an end. சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் தெய்வீக ஞானம் தாரும். Grant all the small children divine wisdom. வயோதிபர்களுக்கெல்லாம் புதுவாழ்வு தாரும். Lord, grant a new life to all the elderly. ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்.
look upon each and every one of them. இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறேன். ஜெபம் கேளும் பிதாவே. I offer this prayer in the mighty name of Jesus. Amen. Amen. நிகழ்ச்சி முடிந்தாலும் தொடர்ந்து இரக்கத்திற்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்கள், இரக்கத்தை பெறுவீர்கள். Even though we are coming to the conclusion of this program, continue to ask for the mercy of the Lord and you will certainly receive it. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். May the Lord God bless each and every one of you abundantly. அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் எந்த திருச்சபைக்கும் ஆராதனைகளுக்கு கலந்து கொள்ள போகாமல் இருப்பீர்களானால் எமது திருச்சபையில் நடைபெறும் ஆராதனைகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணிக்கு உபவாச ஜபம் உண்டு. ஞாயிறு தோறும் காலை முதல் ஆராதனை 6 மணிக்கும், ரெண்டாம் ஆராதனை 8 மணிக்கும், மூன்றாவதாக ஒரு ஆராதனை நமது ஏஞ்சல் டிவியில் 9 மணிக்கும் உண்டு. இந்த ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறும் பொழுது நாம் எல்லாவரும் ஒன்றாக இணைந்து நன்றாக தேவனை துதிப்போம், தேவனுடைய வார்த்தையை கேட்போம். நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு, நாட்டுக்காக, தேசத்திற்காக, பிறருக்காக, பிரச்சனையில் உள்ளவர்களுக்காக மன்றாடுவதற்கு அது பேருதவியாக இருக்கும். உங்களை அன்போடு நானும் என் குடும்பத்தாரும் என் உடன் ஊழியர்களும் சபையாரும் சந்திக்க ஆவலோடு காத்துக்கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு திரையில் வரும் தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். மின் அஞ்சல்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். பாருங்கள், நாம் ஒன்றாக இணைந்து கர்த்தரை நன்றாக தொழுகிறோம். Thank you, dear viewers, for joining us in this today's broadcast. We completely believe that you were thoroughly blessed. As the psalmist declares, I was glad when they said to me, Come to the house of the Lord. We gladly invite you if you are in Chennai and looking out for a place to worship the Lord, or if you happen to visit Chennai. We invite you to join with us in our Friday fasting prayer that happens at 10 a.m. in the morning and our weekly Sunday services at 6 a.m. and our second service at 8 a.m. And we also have a special 9 o'clock Angel TV Sunday service broadcast, which you can also watch on our YouTube and Facebook. So we invite you to come join with the saints of God in worshiping our living God, in praying for our nations, for the cities of the world, and for our neighborhood, and for every beloved ones beloved to you. What a joy it is whenever we gather together in the house of the Lord. So we invite you to come and experience that same joy and gladness. Come join with us in celebrating the goodness of God.